மார்ச் 18ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் மாலை 5 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. 12 முதல் 14 வயதுடைய சிறார்களுக்கு வருகிற 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடக்கம் மத்திய அரசு அறிவிப்பு. தேனி பொட்டிபுரத்தில் நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தரமணியில் டிஎல்எஃப் உலகளாவிய வளாகம் ரூபாய் 5000 கோடி முதலீடு திட்டத்திற்கு முக ஸ்டாலின் அடிக்கல். ஜெயலலிதாவிற்கு எதிரான செல்வ வரி வழக்கு ஜே தீபா தீபக்கை சேர்த்தது உயர்நீதிமன்றம். கோவில் நிலங்களில் வாடகை பாக்கி ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது சொத்துக்களை ஏலம் விட்டு வசூலிக்கும் புதிய நடைமுறை. என்எஸ்இ முறைகேடு வழக்கு சித்ரா ராமகிருஷ்ணனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் சிறையில் வீட்டு உணவு கேட்ட சித்ராவின் கோரிக்கை நிராகரிப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 2வது அமர்வு இரு அவைகளும் இன்று ஒரே நேரத்தில் தொடங்கியது. கனடாவில் நடந்த சாலை விபத்தில் இந்திய மாணவர்கள் 5 பேர் உயிரிழப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல். ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா திட்டம் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com